வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, அதில் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸ்போர்ட்ஸில் வந்து காமனாக என்ன மாதிரி இன்ஜுரி ஆகும் அப்படின்னா, சாஃப்ட் டிஷ்யூ அண்ட் ஹார்ட் டிஷ்யூ இன்ஜுரி அப்படிமா. சாஃப்ட் டிஷ்யூனா இப்போ சுளுக்கிக்கிறது, பிளட் கிளாட் ஆகிறது, அந்த இடம் தோல் மட்டும் வயண்டிட்டு இருக்கிறது, கிளாட்ஸ், இதெல்லாம் சாஃப்ட் டிஷ்யூ. லிகமெண்ட்ஸு ஸ்ப்ரெயின் ஆகிறது, இதெல்லாம் சாஃப்ட் டிஷ்யூ. ஹார்ட் டிஷ்யூனா டிஸ்லொகேஷன் ஆகுது, ஃப்ராக்சர் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஹார்ட் டிஷ்யூ இன்ஜுரி. அடுத்தது வந்து எப்படி அவங்களுக்கு ஆகும் அப்படின்னா, டைரக்டாகவும் ஆகும், இன்டைரக்டாகவும், புவர் டெக்னிக்கலாகும். டைரக்டானா ஒருத்தர் மோதல், ஒரு இதில் போய் இடிச்சிக்கிறது, கால் பரண்டி வேறுறது, அதெல்லாம் டைரக்ட் இன்ஜுரி. இன்டைரக்ட் இன்ஜுரினா விளையாடுறப்ப அந்த வேகத்தில் கவனிக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சிக்கிறதுனால வர இன்ஜுரி. இன்னொன்று வந்து புவர் டெக்னிக். புவர் டெக்னிக் அப்படின்னு பார்ப்போன்னா, ப்ராப்பராக ஷூஸ் போடாமல் இருக்கிறது, இப்போ குதிக்கிற மாதிரினா ப்ராப்பராக இம்ப்ராப்பராக லேண்ட் பண்ணுறது, ஓவர் யூஸ் பண்ணுறது, சரியான ஃபுட்வேர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை வார்ம்அப் சரியாமல் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ராப்பர் அதராக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப சாஃப்ட் டிஷ்யூஸ் இன்ஜுரி அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் இப்போ டிவியில் பார்க்குறதா சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரினா, அதாவது அந்த பிளேயருக்கு வலி அடிபட்டுறோம், சின்ன வீக்கமோ வலியோ இருக்கும், அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல தெரப்பிஸ்ட் போயிட்டு லேசாக ஸ்ப்ரே மாதிரி பண்ணிவிட்டு, ஐஸ் மாதிரி வச்சுட்டு, லைட்டாக ஸ்ட்ரெச்சிங் அண்ட் மேனிப்புலேஷன் பண்ணி அந்த வலியை சரி பண்ணிவிட்டு பிளேயர் இது பண்ணிவிடுவாங்க. ஸோ இது சாஃப்ட் டிஷ்யூ இருந்து. ஹார்ட் டிஷ்யூனா ஃப்ராக்சர், டிஸ்லொகேஷன், அது மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் ஒன்றும் பண்ண முடியாது, ஆம்புலன்ஸ் கூட்டு அடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இது வந்து சாஃப்ட் டிஷ்யூ, ஹார்ட் டிஷ்யூ இருந்துச்சு. வேறு என்ன மாதிரிலாம் பிளேயர்ஸ்க்கு ஆகும் அப்படின்னா, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடுறப்ப அந்த வேகத்தில் மோதி இடித்து விழுந்துருவாங்க, அது வந்து காமன் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இம்ப்ராப்பர் டெக்னிக்ஸ் அண்ட் லேண்டிங். இப்போ ஒருத்தர் வந்து ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா, ஜம்ப் பண்ணுறதுக்குன்னு சில டெக்னிக் இருக்குது, அந்த டெக்னிக் இல்லாமல் டக்குன்னு இதுவாகிறப்ப அவங்களுக்கு வந்து ஆங்கிள்லையோ, இல்லை கை ஊனி வேறப்ப அங்கேயோ, இல்லை ஷோல்டர்லேயோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து அவங்க ஷூஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் அவங்களோட காலோட அமைப்பு, சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு பெருசாக இருக்கும், கால் சின்னதாக இருக்கும், சில பேருக்கு உடம்பு சின்னதாக இருக்கும், கால் வந்து பெருசாக இருக்கும், அதுவும் அது ஃபேமிலி ஹெரிடிட்ரி, அவங்களோட பர்த் நேச்சரை பொறுத்திருக்கும். சில பேருக்கு அந்த ஆர்ச்சஸ்ஸுங்கிற அந்த பள்ளம் இருக்காது, சில பேருக்கு டோஸே கொஞ்சம் டிவியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க வந்து சாதாரணமாக வாங்குகிற செப்பலை வாங்கிட்டு கரெக்டான சைஸ் வாங்கணும். நிறைய பேர் வந்து லூஸ் ஆகுது, விளையாட லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூஸாக வாங்குவாங்க, இல்லை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டைட்டாக வாங்கிடுவாங்க, போக போக ஒரு மாதம் கழித்து அது கரெக்டாகிடும். அப்படி கிடையாது. ஸ்போர்ட்ஸ் பர்சன் அடிக்கடி ஷூ செப்பல் மாற்றுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கரெக்டான சைஸ் மெஷர் பண்ணி வாங்கணும். அதுமாரி வாங்காமல் விட்டுட்டாங்கன்னா, டூ டைட்டாக இருந்ததுன்னா டோஸ்லாம் கிராம்ப் ஆகிடும், ஆர்ச்சஸோட அமைப்பு மாறிடும். அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு விளையாடுறப்ப தெரியாது, விளையாடி முடிஞ்ச அப்புறம் ஆங்கிளில் வலி இருக்கலாம், குதிகாலில் வலி இருக்கலாம், பாதத்தில் வலி இருக்கலாம், எரிச்சல் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறப்ப அடுத்த நாள் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த ஷூஸு செப்பலை ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து என்ன மாதிரி சரியான சைஸில் போடணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ சில பேருக்கு வந்து அந்த ஆர்ச்சஸ் குறைச்சலாக இருக்குது, இல்லை டோஸ் வந்து டிவியேட் இருக்குன்னா, அது ஆர்த்தோட்டிக்ஸ் அண்ட் ப்ராஸ்தட்டிஸ்ட் இருக்காங்க, அதாவது இந்த மாதிரி அப்ளையன்சஸ் பற்றி ஒரு பேஷண்ட்டுக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எப்படி என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு எப்படி அந்த வெயிட் பேரிங் அண்ட் ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி அப்ளையன்சஸ் ஷூவோ செப்பலோ இல்லை நீ கேப்போ எப்படி போகணுங்கிறதுக்கு தனியாக ஆர்த்தட்டிக்ஸ் அண்ட் ப்ராஸ்தட்டிக்ஸ்னு இருக்குது. அவங்க செயற்கை அவயங்கள்லாம் உறுப்புலாம் செய்வாங்க, அவங்களோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்ட் சப்போர்ட், இல்லை மெட்டடார்சல் பார் சப்போர்ட், இல்லை ஹீலில் வந்து குஷனு, இது மாதிரி அப்ளையன்சஸ் அட்டாச் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒன்று பாதத்தில் வலி வராது, இது மாதிரி லேண்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வலி இருக்காது. மூணாவது அவங்களோட எஃபிஷியன்சி, அவங்க ஓடுறப்ப அவங்க விளையாடுறப்ப அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அவங்க காலை பற்றியும் மறந்துடுவாங்க, அவங்க ஃபோக்கஸ் வந்து அவங்க கோலில் இருக்கும், அப்போ ஈஸியாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ செப்பல் ஆர் ஷூவில் சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது அவங்களோட அந்த கான்சன்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டு அண்ட் ப்ராஸ்தட்டிஸோட அட்வைஸில் அதை மாற்றுறப்ப அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் ஆகும், இன்ஜுரி வராமல் தடுக்க முடியும். வலி தீர வழி உள்ளது. நன்றி.